இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த வாரம் துவங்க உள்ளது இந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளுக்கான இந்திய அணியை மட்டுமே பிசிசிஐ அறிவித்திருக்கிறது முகமது சமிக்கு கணுக்காலில் காயம் இருப்பதால் அதை குணமாக்க தேவையான கால அவகாசத்தை பிசிசிஐ அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது முகமது சமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடருக்கு பின் எந்த கிரிக்கெட் போட்டியிலும் இதுவரை பங்கேற்கவில்லை தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் கூட இவர் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதிலும் முதல் இரண்டு போட்டிகளில் இவரால் ஆட முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் கடைசி மூன்று போட்டிகளில் இவரால் ஆட முடியுமா என பரிசோதிக்க முகமது சமி தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அழைக்கப்பட்டு இருந்தார் அங்கே இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்கள் இவரது காயம் இன்னும் குணமாகவில்லை என்பதை அறிந்தனர் இனியும் தாமதம் செய்தால் இவரால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் நடக்கவுள்ள ஐபிஎல் டி டுவெண்டி உலகக்கோப்பை போன்ற எந்த தொடரிலும் பங்கேற்க முடியாமல் போகும் என்பதால் இதை உணர்ந்த பிசிசிஐ இவரை அவசர அவசரமாக இங்கிலாந்தில் விளையாட்டு வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவரிடம் அழைத்து செல்ல முடிவு செய்துள்ளது முகமது சமி இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றால் ஒருபுறம் பும்ரா மறுபுறம் முகமது சமி பந்து வீசுவார்கள் இந்த ஜோடியிடம் எப்பேற்பட்ட அணியாக இருந்தாலும் அடங்கித்தான் போக வேண்டும் குறிப்பாக டெஸ்ட் போட்டியலில் அதிரடி ஆட்டம் ஆடும் இங்கிலாந்து அணி முகமது சமியின் பந்து வீச்சில் பவுண்டரி அடிக்க நினைத்தால் விக்கெட்டை இலக்கு நேரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை தொடரில் அதுதான் நடந்தது எனவே முகமது சமி இல்லாமல் கேப்டன் ரோஹித் சர்மா இக்கட்டான நிலையில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது ஆனால் முகமது சமி இல்லைன்னா என்ன நான் தான் இருக்கேன்ல என்பதைப் போல நம்ம அஸ்வின் வந்துட்டு பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் விஸ்வரூபமே எடுத்து அஸ்வின் டூ பாயிண்ட் ஜீரோ வெர்சனை வெளிக்கொண்டு வந்துள்ளார் ஆமாங்க இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரை முன்னிட்டு தற்போது அதற்கான பயிற்சி ஆட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆட்டத்தில் நம்ம அஸ்வின் வந்துட்டு அதிரடியாக விளையாடி நூற்றி மூன்று பந்துகளிலேயே இரட்டை சதம் எடுத்துவிட்டார் அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலும் பும்ரா முகமது சிராஜ் உள்ளிட்டோர் திணறிய போதும் கூட நம்ம அஸ்வினோ ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் இந்த டெஸ்ட் தொடரில் முகமது சமி இடம்பெறவில்லை என்ற கவலையை போக்கி ரோஹித் சர்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளார் நம்ம அஸ்வின்